அவங்க சரணடைய வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்கள குறைச்சு மதிப்பிடாத. லோன் தீவின் பேரரசன், கேர்பார்வல் அரண்மனையை ஆள்பவன், அஸ்லானின் நம்பிக்கை கூறியவன், நார்னியா மக்களின் மகாராஜா பீட்டர் ஆகிய நான் ராஜா மிராஸ் அவர்களை யுத்த களத்தில் நேருக்கு நேர் சந்திக்கிறேன் என்று சவால் விடுகிறேன். எதற்கென்றால் அப்பாவி ஜீவராசிகள் அந்நியாயமாக ரத்தம் சிந்துவதை தவிர்க்க தோல்வியடைந்தவரின் மக்கள் வெற்றி பெற்றவரிடம் சரணடைய வேண்டும். சொல்லுங்க இளவரசன். ராஜா, என்ன சொன்னீங்க? நான் இந்த நாட்டோட ராஜா மட்டும்தான். எனக்கு மேல மகாராஜா பீட்டர் இருக்காரு. அது சரி, உங்களுக்கு சம்மதமா? நீங்களாவே எதுக்கு இந்த விபரீத விளையாட்டுக்குள்ள மாட்டிக்கிறீங்க? எங்க பட விடியறதுக்குள்ள அவங்க எல்லாரையும் அழிச்சிருவாங்க. எதிரியோட பலம் தெரியாம நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நார்னியன் ஜழிஞ்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. நார்னியன் ஜழிக்கிறவங்க இல்ல, அழிய போறவங்க. அப்போ எங்களுக்கு கண்டு பயப்பட வேண்டாமே. எங்க இடத்துக்கே வந்து கிண்டல் பண்றியா? உங்களோட வயசுல பாதி கூட எங்களுக்கு இல்ல. எங்களோட மோத ஏன் பயந்து நடுங்குறீங்க? நான் இன்னும் உங்க சவால மறுக்கல. நீங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் நாங்க துணையா இருப்போம். அரசரே, உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தா கூட சொல்லுங்க. நம்ம படைகளை வச்சு இந்த கரப்பாம்பூச்சிகளை அழிச்சு. நான் எதுக்காகவும் தயங்கல. நான் எதுக்கு சொன்னா, இந்த சவாலை ஏத்துக்காம மறுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. மகாராஜா இதை மறுக்கவில்லை. அவரது வீரத்தை மக்களுக்கு தெரிவிக்க இதை ஒரு நல்ல வாய்ப்பாக அவர் கருதுகிறார். எட்மண்ட், என் கூட மோதனும் சவால் விட்டதுக்காக உங்க அண்ணன் நிச்சயமா வருத்தப்படுவான்.